கடைசியும் கடைசியும் பெருன்னா அது சி முடிஞ்சு போச்சு அப்போ முதலி முதலி பெருங்க மூணையும் அப்படியே எட்டு பெருக்கீங்க அதுக்கப்புறம் கடைசி கடைசி நாலையும் ஒன்பதையும் பெருக்கிங்க முடிஞ்சு போச்சு இதை பெருக்கூட வேணாம் அப்படியே சுருக்கலாம் பாருங்க ஒரு மூணு 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 ஒன்பது அப்புறம் ஒரு நாள் நாலு நான்கு எட்டு அப்ப இருக்கிற நம்பர் என்னது ரெண்டு இஸ்ட்டு மூணு ஆப்ஷன்ஸ் தான் சரியான விடை இதே மாதிரி கொஸ்டின்லேயே ஜூலை இருபத்தி நாலாம் தேதி நடக்கக்கூடிய குரு ஃபோர் அண்ட் எக்ஸாமில் பக்காவா மின்னல் வேகத்தில் ஷார்டட்ல போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஏன்னா இது மின்னல் வேக கணித டெஸ்ட் மேட்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வெறும் நானூத்தி எண்பது கணுக்கள் ஒர்க் அவுட் பண்ணா போதும் இருபத்தஞ்சுக்கு இருபது ஈஸியாக வாங்கிடலாம் அதில் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் விகிதம் மற்றும் விகிதாச்சாரத்துக்கான கீ தான் பார்க்க போகிறோம் மொத்தம் முப்பது கேள்விகள் டெஸ்ட்டாக வச்சுருந்தோம் அதற்கான ஆன்சர்க்கு ப்ளஸ் ரேங்க் லிஸ்ட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க மறக்காமல் ரெண்டுத்தையும் பார்த்துங்க ரேங்க் லிஸ்ட்டு பார்க்குறவங்க நீங்கள் எக்ஸாம் எழுதும் போது டெஸ்ட் எழுதும்போது முதல் அஞ்சு நம்பர் எழுதினீங்களே மொபைல் நம்பர் அந்த மொபைல் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு ஷோ பண்ணுங்கள் ஷோ பண்ணிங்கன்னா உங்கள் பேரும் நீங்கள் என்ன ரேங்க்கில் இருக்கீங்க அப்படின்னு காட்டும் ஐயாயிரத்துக்கு மேற்பட்டவங்க டெஸ்ட் எழுதியிருக்காங்க சரிப்பா ஃபர்ஸ்ட்டுக்கு கணக்கு பார்த்துருவோம் அறநூத்தி அறுபது கிராம் கிராமம் ஆறு கிலோ கிராம் என்பது விகிதம் என்ன அடடா ஸோ இப்போ என்ன கேட்குறாங்க ரேஷியோவில் கேட்குறாங்க அறுநூற்றி அறுபது கிராம ஆறு கிலோ கிராமுக்கும் ரேஷியோ கேட்குறாங்க சரிங்களா ஸோ இதில் எப்பவுமே இங்கே இந்த கணக்கில் எந்த ஒரு கணக்காக இருந்தாலும் யூனிட் சமமாக இருக்கணும் இங்கே நல்லா பாருங்க கிராமில் இருக்குது இங்கே கிலோகிராமில் இருக்குது ஸோ இதில் ஒன்று கிராமா ரெண்டுத்தையும் மாற்றுங்க இல்லை ரெண்டுத்தையும் கிலோ கிராம மாற்றிடுங்க ஆனால் நான் ஒரு இது சொல்லுவேன் எப்பவுமே பெருசை சிந்தா மாற்றுங்க அதான் ஈஸியாக இருக்கும் இப்போது அறுநூற்றி அறுபது ஆறுநூற்றி அறுபத்தி ஆறு கிராமுன்னு கொடுத்துருக்காங்களா ஒரு ரேஷியோ வச்சுங்க அடுத்தது ஆறு கிலோ கிராம் கிலோவை கிராமமாக மாற்றிடலாம் கிலோன்னா எல்லாருக்கும் தெரியும் ஆயிரம் அப்போது ஆறு இருக்கு ஒரு ஆயிரத்தை போட்டால் அது கிராமமாக மாறிடும் அப்போ ஆயிரத்தை போடுவோமா ஐயன்னா அங்கே இருக்கிறது ஆறு இருக்குது இல்லையா சரி அப்போ ஆறாயிரம் முடிஞ்சுச்சு புரியுதுங்களா ரைட் இப்போ இதை சுருகுனா ஆன்சர்ப்பா இதில் ஓர் ஆறு ஆறு அப்போ ஆயிரம்னு இருக்கும் கரெக்டாக இதில் ஓர் ஆறு ஆறு ஓர் ஆறு ஆறு ஓர் ஆறு ஆறு அப்போ இருக்கிறது என்னது நூற்றி பதினொன்று ஈஸ்ட் ஆயிரம் ஆப்ஷன் டி தான் சரியான அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இது ஒரு கணக்கே இல்லை ஆனால் இது எப்போ கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த வருஷத்தில் கேட்டிருக்காங்க சூப்பருங்க அது இது பார்க்கலாம் ஏதாவது கஷ்டமாக கேட்குறாங்களோ அப்படின்னு கேட்டால் இது பாருங்க டூ டைம்ஸ் கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுலையும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேயும் என்ன கேட்டிருக்காங்க ஒன்பது மாதத்திற்கும் ஒரு வருடத்திற்கும் இடையே உள்ள விகிதத்தை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போதான் நான் சொன்னேன் இதெல்லாம் ஒரு கணக்கே கிடையாது ஆனால் நமக்கு தேவை யூனிட் சேமாக இருக்குது இப்போ நீங்களே பாருங்கள் ஒம்பது மாதம்னு கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு வருடம்னு கொடுத்துருக்காங்க அப்போது ஒரு வருடம் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டால் பன்னெண்டு மாதம் எப்போவுமே பெருசுலேருந்து சிந்தா மாற்றுங்க இதை விட வருஷமாக மாற்றலாம் ஆனால் அதெல்லாம் புள்ளி வைக்கிற மாதிரி ஆகிடும் அதனால தான் பெருசை சிந்தா மாற்றுங்க அப்போ ஒன்பது மாதம் அப்படியே வச்சுக்கிறேன் இந்த ஒரு வருஷத்தை பன்னெண்டு மாதமாக எழுதிக்கிறேன் இப்போ யூனிச்சியமாக ஆயிடுச்சா அப்போ தான் அப்போது மும்மூணு ஒம்பது நான் மூணு பன்னெண்டு மூணு இஸ்ட்டு நாலு ஆப்ஷன் ஏதான் சரியான விட அட கடவுளையா இவ்வளோதானாங்க இவ்வளோதானங்க மேக்ஸ் இதே மாதம் முப்பது கணக்கு டக்கு டக்கு டக்குன்னு பார்க்க போகிறோம் செம்ம இன்ட்ரெஸ்ட்டாகவே இருக்கும் அது இது பார்க்கலாம் அஞ்சு இஸ்ட்டு நாலு என்ற என்ற விகிதத்தை சதவிகிதமாக மாற்றுக அப்படின்னு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் சொல்லியிருக்காங்க பொதுவாக ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுங்க ரேஷியோ ரேஷியோன்னு பின்னு போட்டா இது ஒரு ரேஷியோ நம்ம சொல்லுவோம் கரெக்டாக அதாவது இங்க ரெண்டு டாட் வச்சாவே அது ரேஷியோபா ரைட் இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு ஆ அது என்ன பேர் பா அப்படின்னு கேட்டா இந்த ஏ இந்த ரெண்டு டாட் இருக்குது பாருங்க அதை இப்படி போட்டு பின்னு போடலாம் அதாவது வகுத்தல் மாதிரி போடலாம் தப்பு கிடையாது அப்போ ஏ பை பீனும் எழுதலாம் இந்த ரெண்டு டாட் இந்த மாதிரி வகுத்தல்லையும் எழுதலாம் புரியுத சொல்றத ரைட் நான் அங்கங்க அப்படிதான் மானியத்தேனேனு இன்ட்டு கொடுப்பேன் நீங்கள் அப்படியே நோட் பண்ணி வச்சுங்க சரி அப்போ இது என்ன சொல்றாங்க அஞ்சுனால விகிதம் சதவீதமாக மாத சொல்கிறாங்க பொதுவா சதவிகிதமாக மாற்றணும்னா நான் இதே சொல்லியிருக்கேன் கவனிச்சிங்க இப்போ எக்ஸ்னு ஒரு நம்பர் இருக்குதுப்பா இந்த நம்பரை நான் சதவிகிதமாக மாற்றணும் இதாக கூட நூறு பெருகுனா போதும் அது சதவீதமாக மாற்று எக்ஸ் சதவீதம் போட்டுக்கலாம் புரியுதுங்களா ஒரு எண்ணை சதவிகிதமாக மாற்றணும்னா நூறு ஆள் பெருகணும் சரி சதவீதம் நீக்கணும்னா நூறு ஆள் வகுத்துக்கணும் ஏன்னா பெருகுனா தானே சதவீதமாக மாறுது அப்போ நூறு ஆள் வகுத்துங்க மூஞ்சி போச்சு அடா இப்போ என்ன கேட்குறாங்க அஞ்சு நாளில் சதவீதமாக மாற்ற சொல்கிறாங்க இப்போ நான் அஞ்சு ஸ்ட்ரால் அஞ்சு பை நாலுன்னு எழுதலாம் சரிங்களா ஏன்னா நான் சதவீதமாக மாற்றினா நூறாளை பெருக்க போகிறேன் நூறாளை பெருக்குன்னா அடிக்கணும் இல்லை அதுக்காக நான் இந்த மாதிரி வகுத்தல் சிம்பிள் போட்டுக்கிட்டேன் முடிஞ்சு போச்சுப்பா அப்பா இது ஒரு முறைன்னா இது எத்தனை முறை இருபத்தஞ்சுன்னு வரும் கரெக்டா ரைட்டு அப்போ ஐ இருபத்தஞ்சு நூற்றி இருபத்தஞ்சி ஆப்ஷன் டி தான் சரியான விடை ஒரு செகண்ட் தான் கொஸ்டின் கான்செப்ட் தான் புரியணும் சாமி ஓ சூப்பர் அதுக்கு பார்ப்போம் அடுத்தது இது சிக்ஸ்த் நியூ புக்கில் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ லேட்டஸ்ட்டாக இருபத்தஞ்சி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயும் கேட்டிருக்காங்க ஒரு ரூபாய்க்கும் இருபது பைசாவுக்கும் உள்ள ரேஷியாவை கண்டுபிடிப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ தான் நம்ம பார்த்து வரோம் யூனிட் சேமாக இருக்கணும் அப்போ இங்கே ஒரு ரூபா இருக்குது இங்கே இருபது பைசா இருக்குது ஒன்று ரெண்டுத்தையும் பைசாவாக மாற்றணும் இல்லை ரெண்டுத்தையும் ரூபாவாக மாற்றணும் சரிங்களா ஸோ ரெண்டுத்தையும் பைசாவாக தான் ஈஸி அதாவது ஒரு ரூபான்றத நான் நூறு பைசான்னு எழுதலாம் கரெக்டாக அப்போ இருபது பைசா ஆல்ரெடி இருக்குது அதை அப்படியே எழுதிக்கிறேன் அப்போ சுருக்குங்க ஜீரோக்கு ஜீரோ கேன்சல்ப்பா இதில் பாதி ஒன்று இதில் பாதி அஞ்சு அப்போ அஞ்சு இஸ்ட்டு ஒன்று ஆப்ஷன்ட்டு தான் சரியான விடை மூஞ்சு போச்சு சிம்பிள் ஒரு செகண்டு கொஷின் படிக்கிறதுக்கே தாங்க நேரம் ஆன்சர் போகிறதுக்கு நேரமே இல்லை ஆமாம் அவ்வளோ ஈஸி அப்படின்னு சொல்ல வரேன் சரி அது பார்க்கலாம் இதுவும் சிக்ஸ்த்து நியூ புக்கில் கொடுத்துருக்காங்க ஒரு ஜன்னலின் நீளம் அகலம் முறையே ஒரு மீட்டர் மற்றும் எழுபது சென்டிமீட்டர் ஏனில் நீள நீளத்திற்கும் அகலத்திற்கும் உள்ள விகிதத்தை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து நீளம் வந்து ஒரு மீட்டர்னு சொல்லிட்டான் அகலம் வந்து எழுபது சென்டிமீட்டர்னு சொல்லிட்டான் நீங்களே பாருங்கள் இங்கே மீட்டரில் இருக்குது இங்கே சென்டிமீட்டரில் இருக்குது ஸோ ரெண்டு ஒன்று ரெண்டுத்தையும் சென்டிமீட்டராக மாற்றணும் இல்லை ரெண்டுத்தையும் மீட்டரா மாற்றணும் அப்படிதான் சரிங்களா அப்போ நான் அப்போ தான் மறுபடியும் மறுபடியும் சொல்லினே வரேன் எப்போவுமே பெருசு தான் மாற்றிங்க அப்போ மீட்டரை சென்டிமீட்டராக மாற்றிங்க மீட்ரு சென்டிமீட்டராக மாற்றணும்னா ஒன்றும் கிடையாதுங்க நூறு பெருக்கிட்டால் மீட்ரு வந்து ஆயிடும் அப்போ நூறு சென்டிமீட்டர்ன்றது ஒரு மீட்டர் ஈஸ்ட்டு எழுபது சென்டிமீட்டர் கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க இப்போ ரெண்டு சென்டி சென்டிமீட்டர் ஆயிடுச்சா அப்போ இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் அடிச்சிடலாம் மீதி அடிக்க முடியாது அப்போ பார்த்து இஸ்ட்டு ஏழு ஆப்ஷன் டி தாங்க சரியான விட ஈன்னு போட்டிருக்கோம் அது புக் பேக்ன்றதால அப்படி போட்டுருக்கான் ஆப்ஷன் டி தான் சரியான விட முடிஞ்சு போச்சு சூப்பர் கரெக்டுங்களா ஸோ இப்போ நமக்கு ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக தெரியுது இந்த மாதிரி கொஷின் நிறைய கேட்குறாங்க ஸோ இதில் யூனிட் மட்டும் கரெக்டாக போட்டால் போதும் ஆன்சர் அடுத்த செகண்டில் வந்துடும் சரி அப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடும் அடுத்த மாடல் அடுத்த மாடல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதுவும் நான் சிக்ஸ்த்து நியூ புக்கில் இருக்குது ரேஷியோ பொறுத்த வரைக்கும் சிக்ஸ்த்து நியூ புக்கில் தாங்க இருக்குது மேக்ஸில் ரூபாய் ஆயிரத்தி அறநூறு ஏ மற்றும் பி என்ற இரு நபர்களுக்கு மூணு அஞ்சு என்ற விகிதத்தில் பிரித்து கொடுத்தால் பிக்கு கிடைக்கும் தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி கொஷன்லாம் கேட்டால் கேக்கை வச்சுட்டு அதாவது கேக் சாப்பிட்டுட்டே ஆன்சர் போடலாம் ஜாமி அது எப்படி சார் அப்படின்னு கேட்டால் நல்லா கவுனிங்க இப்போ நான் என்ன பண்ணுறேன் ஆயிரத்தி அறநூறு ஒரு கேக் வாங்குறேங்க சரி அந்த கேக்கு நான் என்ன பண்ணுறேன் ஏன்ற ஒரு பையனுக்கும் பீன்ற ஒரு பையனுக்கும் பிரித்து கொடுக்குறேன் எப்படி பிரித்து கொடுக்குறேன் இப்போ நம்ம கேக் வாங்கினா என்ன பண்ணுவோம் வெட்டுவோம்ல அதனால என்ன பண்றேன் இது மாதிரி வெட்டிக்கு நேக்கிறேன் ஒரு மூணு பீஸ் எடுத்து ஏ கிட்ட கொடுத்துறேன் ஒரு அஞ்சு பீஸாக வெட்டி அதை பி கிட்ட கொடுத்துறேன் தான் இருக்கிற கேக்கே அவ்வளோதான் மூணு பீஸ் ஏ கிட்ட கொடுக்குறேன் அஞ்சு பீஸ் பி கிட்ட கொடுக்குறேன் இப்போ இங்கே என்ன கேட்குறாங்கன்னா இப்போ பி தான் கேட்டுருக்கேன் இந்த மாடல் நான் சொல்ற மாடலில் போட்டிங்கன்னா ஏவும் கண்டுபிடிக்கலாம் பியும் அம்புட்டு ஈஸி இப்போ நல்லா ஞாபகம் வச்சிங்க ஆயிரத்தி அறநூறு ஒரு கேக் வாங்குறேன் அந்த கேக்கை ஏவுக்கு மூணு பீஸ் தரேன் பிக்கு அஞ்சு பீஸ் தரேன் இப்போ எனக்கு ஒரு பீஸோட ரில தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுங்களேன் ஏ கிட்டே இருக்கிற மூணு பீஸ் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் பி கிட்ட இருக்கிற அஞ்சு பீஸ் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்போ எப்படி சார் கண்டுபிடிக்கலான்னு கேட்டால் நல்லா பாருங்களேன் ஆயிரத்தி அறநூறு கேக் வாங்குறீங்களா ஆமாம் அதை மூணு பீஸ் அஞ்சு பீஸுன்னு தான் வெட்டுறீங்க அப்போ மொத்தம் எத்தனை பீஸ் போடுறோம் மூணையும் அஞ்சும் கூட எட்டு பீஸு கரெக்டு அப்போது மொத்தம் அந்த கேக்கை எட்டு பீஸாக வெட்டுறல அந்த ஆயிரத்தி அறுநூறில் மொத்த ரேட்டு ஆயிரத்தி அறுநூறில் வகுத்தா ஒரு பீஸோட ரேட் கண்டுபிடிச்சிடலாமா ஏன்னா மொத்தமே அந்த கேக்கை நீங்கள் மூணு பீஸ் அஞ்சு பீஸுன்னு தான் வெட்டுறீங்க அதோட பிரித்து கொடுத்துட்டு போயிடுறீங்க அப்போ மூணு அஞ்சு கூட்டம் எட்டு பீஸ் தான் அந்த மொத்த கேக்கு அப்போ எனக்கு ஒரு பீஸை தெரிஞ்சிக்கணுன்னா அந்த எட்டால் வகுத்துக்கிறேன் டோட்டல் பீஸை சரிங்களா அப்போது இதில் பாருங்கள் ஒரு எட்டு எட்டு ஈரெட்டு பதினாறு அப்போ இரநூறுபா அடா ஒரு பீஸ் இரநூறுபாங்க அப்போ ஏக்கிட்ட மூணு பீஸ் இருக்குது ஒரு பீஸ் இரநூறுபானா ஒரு மூணு 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 ஆறு ஆறுநூறுபா ஏ ஆறுநூறுபாய் கேக் சாப்பிட்றாரு பி ப எப்ப பாருங்க அஞ்சு வச்சுங்குது ஒரு பீஸ் இரநூறுபாண்ணா அஞ்சு பீஸ் ஆயிரம் ரூபாய் இப்போ என்னப்பா கொஷின் கேட்குறீங்க எதை கேட்டாலும் ஆன்சர் போட்டுடலாம் இப்போ கேட்டுருக்கிறது பி பி இது கேட்குறாங்க பி இது எவ்வளோப்பா அப்படின்னு கேட்டால் ஆயிரரூபா ஆப்ஷன் சீதான் சரியான விட இதுலேயே பார்த்தினா ஏ மற்றும் பீன்னு கேட்கலாம் ஏ கேட்டாங்கன்னா அறநூறுரூவா பட் ஆப்ஷனில் அறநூறுபா இல்லை சரிங்களா ஸோ ஒரு ஒரு வாட்டி ஆயிரம் காம ஆறுநூறு அறநூறு காம ஆயிரம்லாம் கொடுப்பாங்க ஸோ நம்ம ரெண்டுமே இதில் வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படி தான் முதுப்போச்சு சரிங்களா சரி இதுலேயே பாருங்கள் கொஞ்சம் டுஸ்ட்டு வச்சு கேட்டிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இப்போ தான் மாதம் கேட்டிருக்காங்க ஒரு குடும்பத்தின் குடும்பத்தின் செலவு மற்றும் சேமிப்புகளின் விகிதம் அஞ்சு இஸ்ட் மூணு செலவு மூணாயிரத்தி ஐநூறு ஏனெல் சேமிப்பு எவ்வளவு அப்படின்னு கேட்டுக்கிறாங்க இப்போ பாருங்கள் இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டால் இதில் ஒரு ஃபேமிலி இருக்குது அதில் செலவு சேமிப்பு செலவுன்றது அஞ்சு பங்கு சேமிப்புன்றது மூணு பங்கு இதை நான் எப்படி சொல்ல போகிறேன்னா கேக்கு தான் ஒரு கேக்கு நான் என்ன பண்ணுறேன் செலவுன்றது ஏன்னு வச்சுங்க சேமிப்புன்றது பீன் வச்சுங்க நான் ஒரு புரியத்துக்காக போடுறேன் சரிங்களா அப்போ செலவு அஞ்சு பீஸு சேமிப்பு மூணு பீஸு சரிங்களா அப்போ நான் நல்லா கவனிங்க ஒரு கேக் வாங்குறேன் அந்த கேக்கு எனக்கு எவ்வளோன்னு தெரியாது சரிங்களா அந்த கேக்கை பத்தி சொல்ல இதே போன கணக்கில் ஆயிரத்தி ஐநூறுபான்னு சொல்லிட்டாங்க இதில் சொல்லலை அப்போ ஒரு கேக் வாங்குறேன் அதில் செலவு கிட்ட அஞ்சு பீஸ் தரேன் சேமிப்பு கிட்ட மூணு பீஸ் கட்டி கொடுத்துட்றேன் சரி அப்போ இதில் என்ன சொல்றாங்கன்னா செலவு வச்சுங்கிறாரு பாருங்க அஞ்சு பீஸு அது மூணாயிரத்தி ஐநூறுபாவும் அப்படிங்கப்பா அப்போ செலவு வச்சுங்கிற அஞ்சு பீஸ் மூணாயிரத்தி ஐநூறு சேமிப்பு வச்சுங்கிற பேர் பிள்ளை மூணு பீஸு அது எவ்வளோ அதான் கேள்வி ஆடாடா இனே இது போன கணக்கில் பார்த்தா மொத்த ரேட்டை சொல்லிட்டான் நம்ம மொத்த பீஸை வகுத்து ஒரு பீஸை கண்டுபிடிச்சி போட்டோம் ஆனால் இதில் நல்ல கவனிங்க ஒரு கேக் வாங்குறாங்க அது எவ்வளோன்னு சொல்லலை செலவுக்கிட்ட அதாவது அஞ்சு பீஸ் வச்சுருக்காரு செலவு சேமிப்பு மூணு பீஸ் வச்சுருக்காரு அந்த அஞ்சு பீஸோட விலை தான் மூணாயிரத்தி ஐநூறுரூபான்னு சொல்கிறாங்க அப்போது சேமிப்பு வச்சிருக்காரு பாருங்கள் மூணு பீஸு அது தான் கண்டுபிடிக்கணும் சரிங்களா இப்போ புரியுதா கொஷின்னு கொஷின் புரிஞ்சாதான் ஆன்சர் போட முடியும் அப்போ அங்கே பாருங்க அஞ்சு பீஸ் மூணாயிரத்தி ஐநூறுரூபா இப்போ எனக்கு ஒரு பீஸ் வேணுங்க ஒரு பீஸ் வேணுன்னா அந்த அஞ்சால வகுத்துக்கலாமா நல்ல கவுனிங்க அந்த கொஷின் எப்படி கேட்டிருக்கான்னு பார்த்து போடுங்க அப்போது ஓரஞ்சு ஐயஞ்சி இருபத்தஞ்சி அஞ்சு முப்பது ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சு அப்போ எழுநூறுபா ஒரு பீஸ் எழுநூறுபான்னா சேமிப்பு மூணு பீஸ் வச்சுங்கிது அது எம்புட்டு அவ்வளோதான் அப்போ ஒரு பீஸ் மூ ஏ இருபத்தொன்று அந்த ரெண்டு ஜீரோ போட்டால் ரெண்டாயிரத்தி நூறு ஆப்ஷன் பி தான் சரியான விடை அவ்வளோதாங்க செம்ம ஈஸி நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் பர்ஃபெக்டாக வரும் ஃபார்முலாலாம் தேவையில்லை எந்த ஸ்டெப்புக்கு வேலை இல்லை கேக் சாப்பிட்டுக்கிட்டே ஆன்சர் போடலான்னா பார்த்துங்களேன் ஆஹா அடுத்தது பாபோ அடுத்தது எட்டாவது கொஸ்டின் எட்டாவது கொஸ்டின் சிக்ஸ்த் புக்கில் கொடுத்துருக்காங்க எட்டு ஆரஞ்சுகளின் விலை ரூபாய் ஐம்பத்தி ஆறு எனில் ஐந்து ஆரஞ்சுகளின் விலை என்ன என்னடா இதெல்லாம் ஒரு கேள்வியாயா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கும் பட் இது இது மாதிரி இப்போ லேட்டஸ்ட்டாக கேட்டுட்ருக்காங்க என்ன சொல்கிறேன்னா எட்டு ஆரஞ்சுகளோட விலை ஐம்பத்தி ஆறு ரூபாய் அப்படின்னு சொல்கிறாங்க கரெக்டா அப்படின்னா அஞ்சு அஞ்சு ஆரஞ்சோட விலை எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க இப்போ இது போன கணக்கு மாதிரி தான் இந்த கணக்கு கூட பாருங்கள் செலவு வந்து மூணு சேமிப்பு வந்து செலவு வந்து அஞ்சு சேமிப்பு வந்து மூணு பீஸ் வச்சுருக்காங்க இதில் வந்து செலவு வந்து மூணாயிரத்து ஐநூறுரூபா அந்த அஞ்சு பீஸின்றது மூணாயிரத்தி ஐநூறுரூபா அப்போ மூணு பீஸ் எவ்வளோ அப்படின்னு தானே போன கணக்கில் போட்டோம் அதே தான் இதுலையும் இங்கே பாருங்கள் எட்டு பீஸோட விலை ஐம்பத்தி ஆறு ரூபாய் அப்ப அஞ்சு பீஸோட விலை எம்புட்டு தான் சரிங்களா புரியுதுங்களா இப்ப கொஸ்டினு ஸோ அவங்க கேட்குற வித அழகா போட்டுடலாம் அப்போ இந்த பாருங்க நல்லா கவனிங்க முதல்ல என்ன பண்றேன் ஐம்பத்தி ஆறு ரூபான்றது எட்டு பீஸ் எனக்கு ஒரு பீஸ் கண்டுபிடிச்சாதான் அஞ்சு பீஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க முடியும் கரெக்டாக ஆனால் ஒரு பீஸ் கண்டுபிடிக்க அந்த ஐம்பத்தி ஆற எட்டால் வகுத்துக்கிறேன் எட்டால வகுத்தா இதுல பாதி நாலு இதுல பாதி எம்புட்டு தாயிரம் வரும் அப்படின்னு கேட்டா இருபத்தி எட்டுன்னு வந்துடும் மறுபடியும் இதில் பாதி ரெண்டு இதில் பாதி பதினாலுன்னு வரும் கரெக்டா எஸ் மறுபடியும் இதில் பாதி ஒன்று இதில் பாதி ஏழு அப்போ ஏழு ரூபா ஒரு பீஸ் ஏழு ரூபாங்க ஒரு பீஸ் ஏழு ரூபானா அஞ்சு பீஸ் வச்சுருக்காங்க அப்போ அஞ்சு பீஸ் எவ்வளோ ஒரு பீஸ் ஏழு ரூபான்னா அஞ்சு பீஸ் முப்பத்தி அஞ்சு ரூபாய் ஆப்ஷன் சி தான் சரி என்ன முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் இதை மைண்ட்லேயே போடலாம் கண்டிப்பாக போன கணக்கு ஏழாவது கணக்கு புடிஞ்சா எட்டாவது கணக்கு அசால்ட்டாக போடலாங்க அடுத்தது பார்க்கலாமா அடுத்தது பார்ப்போம் அடுத்தது ஒன்பதாவது கொஸ்டின் இதுவும் சிக்ஸ்த் நியூ புக்கில் தான் கொடுத்துருக்காங்க ஒரு நபர் பதினஞ்சு நிமிடங்கள்ல ரெண்டு கிலோமீட்டர் நடக்கிறார் ஏனில் நாற்பத்தஞ்சு நிமிடங்கள் அவர் எத்தனை கிலோமீட்டர் அவர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க ஆப்ஷனில் வந்து பத்து கிலோமீட்டர் எட்டு கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டர் பன்னெண்டு கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் எதுவும் மாற்ற வேண்டியதே இல்லைங்க பதினஞ்சு நிமிஷத்துல நாப்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் போறார் அப்போ நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் இல்லைங்க மாற்றி சொல்லிட்டு சாரி பதினஞ்சு நிமிடத்தில் ரெண்டு கிலோமீட்டர் போகிறார் கரெக்டாக சாரி ஆ பதினஞ்சு நிமிஷத்தில் ரெண்டு கிலோமீட்ரு போகிறாருன்னா நாற்பத்தஞ்சு நிமிஷத்தில் எத்தனை கிலோமீட்ரு போவார் இப்போ இதே போன கணக்கு மாதிரி தான் பதினஞ்சு பீஸ் ரெண்டு ரூபான்னா நாற்பத்தஞ்சு பீஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க பட் இது வந்து சுருகுத்து புள்ளிதாக வரும் ஆனால் கொஞ்சம் நம்ம ஷார்ட் கட்டில் யோசிங்க ஸோ ஷார்ட்கட்டில் குரூப் ஃபோர் மாதிரி யோசிங்க பதினஞ்சு செட்டு பதினஞ்சு பீஸ் ரெண்டு ரூபாய் அப்போ நாற்பத்தஞ்சு பீஸ் எவ்வளோ அதான் கேள்வி கரெக்டா இப்போ நான் உங்களுக்கு பாருங்கள் நல்ல கவனிங்களேன் இந்த பதினஞ்சு இன்னொரு பதினஞ்சு பதினஞ்சு மூணு கூட்டி பாருங்கள் நாற்பத்தி அஞ்சுன்னு வரும் கரெக்டா புரியுதுங்களா ஸோ மூணு பதினஞ்சு கூட்டினா நாற்பத்தஞ்சு வரும் அப்போ இங்கே ரெண்டு இங்கே ரெண்டு தானே இருக்கும் ஒரு பதினஞ்சுனா இப்ப ரெண்டு கிலோமீட்டர் இன்னொரு பதினஞ்சுனா ரெண்டு கிலோமீட்டர் இன்னொரு பதினஞ்சுனா ரெண்டு கிலோமீட்டர் மூணு பதினஞ்சு கூட்டினா நாப்பத்தஞ்சு வருது அப்போ மூணு ரெண்டையும் கூட்டினா ரெண்டு 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 நாலு நாலு ரெண்டு ஆறு அப்போ ஆறு கிலோமீட்டர் அவ்வளோதான் இது என்னது நீங்கள் சூடுகி வகுத்து பேருக்கு என்னங்க நீங்கள் ஈஸிங்க இதே மாதிரி கொஸ்டின் நிறைய கேட்டிருக்காங்க அதை பற்றி அப்புறம் பார்ப்போம் சரிங்களா சூப்பர் அடுத்தது பார்ப்போம் பத்தாவது கொஸ்டின் இது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது குரூப் ஃபோர்லையும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு குரூப் ஒன்னுலையும் கேட்டிருக்காங்க ரீனா மற்ற உஷா தற்போதைய வயதுகள் முறையே இருபத்தி நாலு வருடங்கள் மற்றும் முப்பத்தி ஆறு வருடங்கள் எனில் எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு உஷா மற்றும் ரீனாவின் வயதுகளின் விகித விகிதம் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ உண்மையை சொல்லணும்னா இது ரொம்ப ஈஸியான கணக்கு ஆனால் டுஸ்ட் வச்சுருப்பாங்க இந்த டுஸ்ட் வச்சு தான் நிறைய கொஷின்ஸ் இருக்குது பார்த்துங்க சரி இப்போ என்னதான் தான் கேட்குறாங்கன்னு பார்த்தலாம் ஃபஸ்ட்டு வந்து ரீனான்னு இருக்காங்க ஓகே அடுத்தது உஷான்னு இருக்காங்க ஓகே இப்போ என்ன சொல்கிறாங்க ரீனாவுக்கு இருபத்தி நாலு வயசான் சரி உஷாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு வயசு பாடுறா ஆ இப்போ ரீனாவுக்கு இருபத்தி நாலு வயசு உஷாவுக்கு முப்பத்தி ஆறு வயசு அதுக்கப்புறம் என்ன லைன் சொல்றாங்கன்னா எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு அப்படின்னு சொல்றாங்க எட்டு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ உதாரணத்துக்கு நீங்களே வச்சிங்களேன் உங்களுக்கு இருபத்தி நாலு வயசுப்பா இருபத்தி நாலு வயசு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி என்ன வயசு இருக்கும் எட்டு வருஷத்துக்கு முன்னாடினா எட்டை கழிச்சு சொல்லிடுவீங்க கரெக்டா அப்படி தானே எட்டு வருஷத்துக்கு முன்னாடி என்ன வயசுன்னு கேட்டா ஒரு எட்டை கழிச்சுட்டு சொல்லுவீங்க அதே மாதிரிதான் இங்க என்ன பண்ணுங்க எட்டை கழிச்சுங்க சரிங்களா எட்டை கழிச்சா எடுக்க எட்டு வருஷத்துக்கு முன்னாடி போயிடலாம் சரிங்களா அப்போ இதை நான் க கழிச்சுட்டேன் அதாவது இருபத்தி நாலில் எட்டு போச்சுன்னா பதினாறு அப்படின்னு வரும் நான் இப்படி போட்டுக்கிறேன் அடுத்தது முப்பத்தி ஆறில் எட்டு போனால் இருபத்தி எட்டுன்னு வரும் சும்மா சரியாக போச்சுங்க இப்போ இதான் ரேஷியோ இந்த ரேஷ்யோ எடுத்துக்கிறேன் நல்லா கவனிங்க இதில் பாதி நான் என்ன பண்ண போகிறேன் இதில் பாதி எட்டு ஓகே இதில் பாதி பதினாலுன்னு வரும் மறுபடியும் இதில் பாதி நாலு இதில் பாதி ஏழு அப்போ ஏ நாலு ஹிஸ்ட் ஏதான் நான் ஆன்சர் மூஞ்சி போச்சு அப்படியே போய் ஆன்சரை பார்க்குறேன் நாலு ஸ்டீ ஏழு வந்து ஆப்ஷன் டி கரெக்டாக அப்படின்னு கூட தப்பு ஐயோ என்ன சாமி சொல்கிறீங்க ஏன்னா இந்த பழ பிள்ளைங்க என்ன வேலை பண்ணிக்கிதுன்னு பாருங்களேன் ரீனானு கேது ஓகே உஷானு கிது ஃபர்ஸ்ட்டு ரீனா ரெண்டாவது உஷா அப்படி தானே கொஷ்டினில் கொடுத்துட்டேங்க கேட்குறவங்க என்ன பண்ணியிருக்காங்க உஷா அது பாருங்க ரெண்டாவதாக இருக்கிற உஷா முதல்லையும் முதல்ல இருக்கிற ரீனா ரெண்டாவதும் கேட்டுக்கிறாங்க அடக்கடவுல கொஷின் இதுக்கு தப்பாகிட்டு இருப்பாங்களோ இருக்கும் பட் நமக்கு என்ன பண்ணுறது இப்போ முதல்ல இருந்த ரீனா ரெண்டாவதுக்கு போயிட்டாங்க ரெ மொ ரெண்டாவதாக இருந்த உஷா முதலுக்கு வந்துட்டாங்க சரிங்களா அப்படி தானே கேட்டுக்கிறாங்க இந்த லைன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்போ நீங்கள் நல்லா கவனிங்க இதில் முதல் ரீனா இது ரீனா நாலு உஷா ஏழு நான் ரீனாவுக்கு நாலு பீஸ் இருக்குது உஷாவுக்கு ஏழு பீஸ் இருக்குது ஆனால் அவங்க கேட்டவங்க முதல்ல உஷாவை போட்டாங்க ரெண்டாவது ரீனாவை போட்டிருக்காங்க அப்போ அப்படியே மாற்றிக்கணும்ல அப்போது லிஸ்ட் நாலு தான் சரியான விடை ஸோ ஆன்சர் வழக்கமாக கண்டுபிடிக்கிற மாதிரி கண்டுபிடிச்சிக்க கடை கடன்னு அதுக்கப்புறம் ஆப்ஷன் அதாவது கொஷின்ல எண்டில் டு ஃபைண்டில் ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டு பண்ணியிருக்காங்களான்னு ஒரு முறை பார்த்துட்டு ஷேடோ பண்ணுங்க புரியுதுங்களா நான் சொல்கிறதே அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஏலிஸ்ட் நாள் தான் சரியான விடை சோ ரொம்ப சிம்பிள் தான் பட் இங்க கேட்குற இடம் டுஸ்ட் வச்சிருக்காங்க இது குரூப் ஒன்லயே கேட்டிருக்காங்கன்னா பாத்துக்கோங்க அடுத்தது பார்க்கலாம்ப்பா பா அடுத்தது பதினோராவது கொஷின் வந்தாச்சு பதினோராவது கொஷின் என்ன சொல்கிறேன்னா ஏ இஸ்ட்டு பி ஈக்குவல் டு மூணு இஸ்ட்டு நாலு மற்றும் பி ஈஸ்டு சி ஈக்குவல் டு எட்டு ஈஸ்ட்டு ஒன்பது எனில் ஏ இஸ்ட்டு சி யின் மதிப்பை கான்கே அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி கொஷின் கேட்டாவே அப்படியே உங்களுக்கு புரியறதுக்காக அந்த மூணு நாலு அப்படியே எழுதிங்க அடுத்தது எட்டு ஒன்பது இந்த ஷார்ட்கட்டு நீங்கள் பின்னாடி ஒர்க் அவுட் பண்ணக்கூடாது கொஷின் பேப்பர்லேயே நீங்கள் பார்க்குற இடத்துலையே ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கான ஷார்ட் கட் தான் முதலையும் முதலையும் பேருக்குன்னா இங்கே பாருங்கள் முதலையும் முதலையும் பேர் அது ஏ கடைசியும் கடைசியும் பெருக்குன்னா அது சி சரிங்களா இதில் பி கேட்கல அதான் இதோடு முடிச்சுக்கிறேன் பி வந்து அர்த்த கொசலில் கேட்குறாங்க அதில் சொல்கிறேன் புரியுது புரியுதுங்களா முதலையும் முதலையும் பெருகினா அது ஏ ரெண்டாவது ரெண்டாவது பெருக்கணும் அது சி சரிங்களா இப்போ நான் பெருக்கூட இல்லை அப்படியே வச்சுக்கிறேன் முதலையும் முதல்ன்னா மூணையும் எட்டையும் பெருக்கிட்டேன் பெருக்கிட்டேன் பெருக்கூட வைக்கல அப்படியே வச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் ரேஷியோ போட்டுங்க அடுத்தது கடைசி கடைசினா நாலையும் ஒன்பதையும் பெருக்கிட்ட சரிங்களா ஓகே இதுக்கப்புறம் சுருக ஆரம்பிக்கலாம் ஏன் பெருக்கிட்டு சுருகணும் அப்படியே வச்சுன்னா இப்போ பாருங்கள் ஓர் மூணு மூணு மூ மூணு ஒம்பது அப்புறம் ஒரு நாள் நாலு இறுநாங்க எட்டு அப்போ இருக்கிற நம்பர்னாங்க ஒரு ரெண்டு ரெண்டுன்னு வந்துடும் ஒரு மூணு மூணுன்னு வந்துடும் ரேஷியோ வச்சுக்கணும் ரெண்டு இஸ்ட்டு மூணு தான் சரியான விடை நான் தான் சொன்னேன் அப்படியே கொஷின் பேப்பர்லே போடணும் ரெண்டு இஸ்ட்டு மூணு ஆப்ஷன் சி தான் சரியான விடை அப்படி ஈஸி ஆடாடா அடுத்தது பார்க்கலாம் வாங்க அடுத்தது இது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் கேட்டிருக்காங்க ரெண்டு மூணுமே கேட்டிருக்காங்க பாருங்கள் ஸோ இதை இந்த கணக்கில் பார்த்துடலாம் ஏஎஸ்டு பி ஈக்குவல் டு ஆஸ்ட்டு பன்னெண்டு பி இஸ்ட்டு சி ஈக்குவல் டு ஒன்பது ஸ்ட்ரூட் இருபத்தி ஏழு சாரி விகிதத்தை கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கணக்கு பாருங்களேன் ரொம்ப ஈஸிங்க முதல்ல அதை கொடுத்துருத்து ஆறு பன்னெண்டு வச்சுக்கிறேன் அடுத்தது ஒன்பது இருபத்தி ஏழு கரெக்டாக இதெல்லாம் ரேஷியோல இருக்குது அப்படியே வச்சுக்கிறேன் ரைட்டா நல்லா கவனிங்க முதலையும் முதலையும் பெருக்கணும் அது ஏ கடைசியும் கடைசியும் ஏன்னா அது சி அப்போ பிட்வீன் பாருங்க பிட்வீன் அதுதான் அதாங்க பி புதுப்பு ஆச்சு அவ்வளோ தான் சரிங்களா முதலையும் பதனையும் பெருகுண்ணா ஏ காட்சியும் காட்சியும் பெருகுண்ணா சி பீட்பீனில் பெருகுண்ணா பி அவ்வளோ இது அப்படியே பெருகி சுருங்கண்ணா ஏ எஸ்டு பி எஸ்டி சி அடாடா டாடா இதுகாயா மக்க பக்கமாக கணக்கு போட்டு வச்சிக்கிறாங்க சரி வாங்க பார்க்கலாம் முதல் முதல்லாம் ஆறையும் ஒன்பதையும் பெருக்கிறேன் சரிங்களா ஓகே அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கடைசி கடைசி ஆ பிட்மீனில் பெருக்கிடுவோம் பன்னெண்டு ஒம்போதையும் பெருங்க பன்னெண்டு எட்டு ஒன்பது புரியுதானே எதுந்தே அடுத்தது லாஸ்ட் லாஸ்ட்டும் பன்னெண்டு இருபத்தேழு இங்கே பாருங்கள் பன்னெண்டு இருபத்தி ஏழு நான் இங்கே இடம் இல்லாதாலும் இப்படி எழுதுகிறேன் சரிங்களா அவ்வளோதான் எங்கே இப்போ இப்போ வந்து இதுக்கு முன்னாடி ரெண்டே ரெண்டு இன்ச்சு ஈஸியாக சுருக்கிட்டோம் இப்போ நாங்கள் வந்து இதில் சுருக்கிறேன் அப்படின்னா ஒரு எண் எடுக்கிறேன்னா மூணுலேயுமே வகுப்படுற எண்ணாக தான் இருக்கணும் சும்மானா ரெண்டில் வகுப்படுற மாதிரி போட்டோம்னா குழப்போம் தப்பு அது சரிங்களா இப்போ நீங்களே பாருங்களேன் ஈஸி இங்கே பாருங்கள் ஒம்பது ஓர் ஒம்பது ஒம்போது ஓர் ஒன்போது ஒம்பது மூ ஒம்பது இருபத்தேழு கரெக்டா ஆடாடா கரெக்டு அடுத்தது இங்கே பாருங்க ஓர் ஆறு ஆறு ஈராறு பன்னெண்டு ஈராறு பன்னெண்டு அந்த வாய்ப்பாடிலே வரணும் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் அவ்வளோதான் ஆமாம் எங்கே பாருங்கள் ஒன்று இருக்குது ஒன்று ஒன்றையும் பேருக்குனா ஒன்றுன்னு வருமா இங்கே எழுதிக்கிறேன் ஒன்று அடுத்தது ஒரு ரெண்டு ரெண்டு அடுத்தது ஒரு மூணு மூணு ஒரு மூணு மூணு ஈர் மூணு ஆறு அப்புறம் ரேஷியோ போட்டுக்கிறேன் ஒன்று இஸ்ட்டு ரெண்டு இஸ்ட்டு ஆறு தான் சரியான விடை எங்கேப்பா இருக்குது ஆடா 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 பாருங்க எவ்வளோ ஈஸி பெருக்கிற வேலையே கிடையாது சமையா அப்படியே வச்சு ஆச்சு கொடுத்துருங்க ஆன்சர் வந்துடும் எதுக்கு சும்மா பெருகி வகுத்து சுருகி ஆடாடாடா ரொம்ப கஷ்டமாக போது அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் அடுத்தது எப்பாதி மூணாவது கேள்வி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸுங்க இப்போ நம்ம பார்க்குற சம் எல்லாமே ரேஷியோட ப்ராப்பர்ட்டிஸ் சரிங்களா இப்போ பாருங்கள் ரெண்டு எக்ஸ் ஈக்குவல் டு மூணு ஒய் ஈக்குவல் டு நாலு செட் ஏனெல் ஒய் ஒய்இஸ்டு செட் என்பது அப்படின்னு மூணு வருஷம் பதினேழில் ரெண்டு வாட்டி பதினெட்டில் ஒரு வாட்டி கேட்டுக்கிறாங்க இப்போ லேட்டஸ்ட்டாக கேட்கலன்னு நினச்சிக்காதீங்க கேட்டுருவாங்க சரிங்களா ஏன்னா இதெல்லாம் ப்ராப்பர்டிஸ் சரி இப்போ இங்கே பாருங்கள் நல்லா கவுனிங்களா மூணு எக்ஸு சாரி ரெண்டு எக்ஸ் தானே இது ரெண்டு எக்ஸு ஈக்குவல் மூணு ஒய் ஈக்குவல் டு நாலு செட்டுன்னு கொடுத்துருக்காங்க இந்த பாருங்கள் நல்லா கவுனிங்க இந்த எக்ஸும் ரெண்டும் பெருக்கல் இருக்குது மூணு ஒய்யும் பெருக்கில் இருக்குது நாலு செட்டும் பெருக்கில் இருக்குது பெருக்கல்ல இருந்து ஈக்குவட்டில் இருந்தால் பெருக்கல்ல இருந்து ஈக்குவில இருந்தால் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க எக்ஸ் அப்படியே மறைச்சிங்க எல்லா நம்பரும் ரெண்டு எக்ஸும் இருக்குல்ல அதை அப்படியே உங்கள் வரல வச்சு மறைச்சுங்க எப்பா இதுவும் கொஷின் பேப்பர்ல ஆன்சர் போடுற ஷார்ட்கட் தான் பின்னாடி திருப்பி வேலையே இல்லை எக்ஸை கண்டுபிடிக்கணுமா எக்ஸை அப்படியே கை வச்சு உங்கள் கை வச்சு மறைச்சிக்கோங்க மறைச்சிக்கிட்டு மீதி என்ன நம்பர் தெரியுதோ அதை அப்படியே பெருக்கிங்க முடிஞ்சிடுச்சு அதான் எக்ஸ் ஆ அவ்வளோதான் புரியுதுங்களா இப்போ பாருங்க எக்ஸை நான் மறைச்சிக்கிட்டேன் எக்ஸை மறைச்சோம்னே மூணு நாலு தெரியுது கண்ணுக்கு அந்த மூணையும் நாலையும் பெருக்கணும் அதுதான் எக்ஸு மூஞ்சி போச்சு இப்போ நான் ஒய்யை கண்டுபிடினும் ஒய்யை கண்டுபிடினா ஒய்ய அப்படியே வேற வச்சு மறைச்சுங்க ஒய்யை மறைச்சிக்கிட்டோம்னே மூணு ஒய் அதை அப்படியே மறைச்சிக்கிட்டேன் மீதி கண்ணுக்கு என்னென்ன நம்பர் தெரியுது இங்கே ரெண்டு தெரியுது இங்கே மூணு தெரியுது சாரி நாலு தெரியுது இங்கே ரெண்டு தெரியுது இங்கே நாலு தெரியுது அதை ரெண்டு தீ பெருக்குங்க பெருகுன்னா பெருகவே வேணாம் அப்படியே பெருகல் சிம்பிள் போட்டு வச்சுங்க வேற ஒன்றும் வேணாம் அப்போ ரெண்டு இன்ட்டு நாலுன்னு போடலாமா அவ்வளோதான் இதான் ஒய் ஆஹா அடுத்தது பார்ப்போம் அடுத்து இப்போ நான் இசேட்டை கண்டுபிடிக்கணும் இருங்க இதெல்லாம் அழிச்சிடு இந்த எல்லாம் கொஞ்சம் அழிச்சிடுறேன் இருங்க ஓகே இப்போ ரெண்டு இன்ட்டு நாலுன்னு போட்டுன்னா ரைட் அடுத்தது இப்போ நான் ஒய்யை கண்டுபிடிக்கணும் இசேட்டை கண்டுபிடிக்கணுமா எஸ் இசேட்டை கண்டுபிடினா இசேட் அப்படியே மறைச்சிங்க இசேட்டு மறைக்கணும்னா நாலு இசேட் மறைச்சிடும் மீதி கண்ணுக்கு என்னென்னா தெரியுது மூணு ரெண்டு தெரியுது அது ரெண்டு தீ பெருக்கிங்க மூடிஞ்சு போச்சு அப்பா நல்லா கவனிங்க அது ரெண்டுத்தையும் போய் பெருக்கலாமா இங்கே ரெண்டு இன்ட்டு மூணு இதான் ஈசட் முடிஞ்சிச்சு புரியுதுங்களா அவ்வளோதாங்க இப்போ இதை சுருகுனா ஆன்சரு நான் முதலே சொல்லிட்டேன் நீங்கள் ஒரு நம்பர் எடுத்து சுருகுறீங்கன்னா எல்லாத்துலேயும் காமனாக இருக்கும் இப்போ இந்த ரெண்டு எடுக்கிறேன் ஓ ரெண்டு ரெண்டு இங்க இங்கே ஓ ரெண்டு ரெண்டு இங்கே ரெண்டு ரெண்டு நாலு வேற வேற எதனா சுருக முடியுமா முடியாது அப்போ ஓ இங்கே மூணு இருக்குது அப்படியே இறக்கிங்க இங்கே வந்து நாலு இருக்குது அப்படியே இறக்கிங்க அப்படியே இங்கே மூணு இருக்குது சரிங்களா ஸோ உங்களுக்கு புரியுறதுக்காக போகிற இதெல்லாம் மனசுலேயே போட்டுக்கலாம் அப்போ இதை பெருங்கினா முஞ்சு பாய்ச்சிக்கு மேலே சுருக்க முடியாது அதனால் பெருகிட்ட ஆன்சர் ஒரு மூணு 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 ஆறு ஈஸ்ட்டு ஒரு நாள் நாலு ஈஸ்ட்டு ஒரு மூணு மூணு தான் ஆறு ஈஸ்ட்டு நாலு ஈஸ்ட்டு மூணு ஆப்ஷன் சீதான் சரி என்னுடைய மூஞ்சி பாருங்கள் பாருங்க தான் சொல்றேன் சும்மா பெரிய நம்பர்லாம் பெருகின்னு இருக்காதிங்க இப்போ நான் போட்ட மாதிரி போட்டிங்கன்னா டக்கு 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 டன்னு போட்டுடலாம் சரிங்களா மனசுலேயே போடலாம் ஞாபகம் இப்போ இதுக்கு ரிலேட்டடாக ஒரு சம் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் கேட்டிருக்காங்க எக்ஸின் முப்பது சதவீதம் என்பது ஓயின் அறுபது சதவீதத்துக்கு சமம் இந்த சமம்னா என்ன கோல்ட்டு ஈக்வல்ட்டு எக்ஸிஸ் எக்ஸிஸ்டு ஒயை காண்க இப்போ இது எப்படி எடுத்துலாம் முப்பது எக்ஸு அந்த பர்சன்டேஜ் வேணாம் ஏன்னா ரெண்டு பக்கம் பர்சன்டேஜ் இருந்தால் அதை விட்டுட்டேன் சமம் ஈக்குவல்டு போட்டுக்கிறேன் அடுத்தது அறுபது சதவிகிதம் ஒய்னு சொல்கிறாங்க கரெக்டாக இப்போ நான் போடுறது ஏன்னா எக்ஸை முப்பது சதவீதம்னா இன்னுன்றது பெருகளை குறிக்கும் சரிங்களா அப்போ முப்பது எக்ஸ் ஈக்குவல்டு அறுபது ஒய் ஏன் இந்த ஈக்குவல்டு போடுறேன்னா இது இருந்தால் சமன் சொல்லிட்டாங்க சமன்னா ஈக்குவல்டுன்னு அர்த்தம் சரிங்களா இப்போ பாருங்கள் இதுக்கு முன்னாடியே மூணு கொடுத்தாங்க இந்த கணக்கில் பார்த்தா ரெண்டு எக்ஸு ஈக்குவல் டு மூணு ஒய் ஈக்குவல் டு நாலு செட்னு சொன்னாங்க பட் இதில் ரெண்டே ரெண்டு தான் கொடுத்துருக்காங்க ஓகே இப்போ நம்ம எக்ஸை கண்டுபிடிக்கணும் ஒய்யை கண்டுபிடிக்கணும் எக்ஸை கண்டுபிடிக்கணும் நல்லா கவனிங்க இந்த எக்ஸோ நம்பரோ பெருக்கல்ல இருந்து வீட் வீட்ல ஈக்குவல்டி இருந்தா என்ன பண்ணணும்னு சொன்னா எக்ஸை கண்டுபிடினா எக்ஸோ அப்படியே மறைச்சிங்க மீதி இருக்கிற நம்பரை பெருகிங்க மீதி என்ன இருக்குது வெறும் இது ஓகே அறுபத்தரு அறுபது போட்டுங்க இன் கேஸ் இதில் இசை இருந்துச்சுன்னா அதாவது அந்த நம்பரை விட பெருக போறீங்க ப்ரொசீஜர் ஞாபகம் வச்சுங்க அப்போ இது அறுபது ஓகேங்களா ரேஷியோ வச்சுக்கலாம் ரேஷியோ வச்சிக்கலாம் அடுத்தது இப்போ நான் ஒய்யை கண்டுபிடிங்க ஒய் அப்படியே கை வச்சு மறைச்சிங்க உங்க கொஸ்டின் பேப்பர்ல மறைச்சா மீதி இருக்கிற நம்பரை பெருங்க மீதி முப்பது மட்டும் தான் இருக்குது சாமி அப்போ அந்த முப்பது அப்படியே எழுதிங்க மூஞ்சு போச்சு அவ்வளவுதான் சரிங்களா இப்போ ஜீரோ

ஈக்குவல் பை ஏழு ஏ இஸ்டு பி இஸ்டு சிஐ கான்கே அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ நல்லா கவனிங்க இப்போ போன கணக்கு ஏற்று பாருங்க நான் அந்த கணக்கு வரேன் இந்த பதிமூணாவது கணக்கு பாருங்களேன் ரெண்டு எக்ஸ் ஈக்குவல் டு மூணு ஒய் ஈக்குவல் டு நாலு இசட் இதில் எக்ஸும் ரெண்டும் பெருக்கல் இருக்குது ஒய்யும் மூணும் பெருக்கல் இருக்குது நாலு இசட்டும் பெருக்கல் இருக்குது பெருக்கல்ல இருந்து ஈக்குவலில் இருந்தால் எதை கண்டுபிடிக்கணுமோ அதை மறைச்சிக்கிட்டு மீதி பேருக்கு சொன்னேன் கரெக்டா இப்போ நல்லா கவனிங்க இப்போ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் தாங்க இந்த ப்ராப்பர்ட்டிஸில் எப்படி இருக்குது ஏவும் பி மூணும் வகுத்தல் இருக்குது கரெக்டா இந்த பியும் நாலும் வகுத்தல் இருக்குது சியும் ஏழும் வகுத்தல் இருக்குது வகுத்தல்ல இருந்து பிட் வீல ஈக்குவல் டு இருந்தா நல்லா கவனிங்க வகுத்தல்ல இருந்து பிட் வீல ஈக்குவல் டு இருந்தா ஏவோட வேல்யூ கீழே இருக்கிறது தான் பியோட வேல்யூ அதுக்கு கீழே இருக்கிறது தான் சியோட வேல்யூ அதுக்கு கீழே இருக்கிறது தான் அடராடா குறிப்பி எழுதி வச்சுங்க சம் ஈஸி இது ஒர்க் அவுட்டே கிடையாது அப்போ ஏன்னது மூணு பி நின்னன்னது நாலு சி நின்னதுப்பா ஏழு அப்போ மூணு இஸ்ட்டு நாலு இஸ்ட்டு ஏழு ஆப்ஷன் ஏதா சரியான விடை இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழில் கேட்டிருக்காங்க செக் பண்ணி பார்த்துங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ராப்பர்ட்டிஸ் இதே மாடல் யூஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கேட்டிருக்காங்க பாருங்கள் எக்ஸ் இது இப்படி எழுதுறேன் எக்ஸ் டிவைட் பை அஞ்சு ஈக்குவல் டு ஒய் டிவைட் பை எட்டு இனில் அஞ்சு அது இருங்க கண்ணுக்கு ஆ எக்ஸுப்பா சாரி எக்ஸ் ப்ளஸ் அஞ்சு இஸ்ட்டு ஒய் ப்ளஸ் எட்டு சரிங்களா இதான் கான்கன்னு சொல்லியிருக்காங்க இப்போ தான் நான் சொன்னேன் என்ன சொன்னேன் எக்ஸுக்கு கீழே வகுத்தல் அஞ்சு இருக்குது ஒய் கீழே எட்டு அதாவது அஞ்சும் எக்ஸும் வகுத்தல் இருக்குது ஒய்யும் எட்டும் வகுத்தல்ல இருந்தேன் பீட் வீட்டில் ஈக்குவல்டு இருந்தால் எக்ஸோட வேல்யூ அது கீழே இருக்கிறது ஒய்யோட வேல்யூ அதுக்கு கீழே இருக்கிறது அப்போ எக்ஸுன்னா அஞ்சு ஒய்னா எட்டு இப்போ எங்கெல்லாம் எக்ஸ் இருக்குதோ அங்கே எட்டு அஞ்சு போடுங்க எங்கெல்லாம் ஒய் இருக்குதோ அங்கே எட்டு போட்டுங்க அப்போ அஞ்சு அங்கே பாருங்கள் எக்ஸ் ப்ளஸ் அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ அஞ்சு ப்ளஸ் அஞ்சு பத்துன்னு வந்துடும் கரெக்டாக ரேஷியோ போட்டுக்கிறேன் இங்க ஒய் பிளஸ் எட்டுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ ஒய்னா எட்டு எட்டு எட்டையும் கூட்டினா பதினாறு அப்படின்னு வந்துடும் இதை சுருங்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக சுருக்கலாம் இதில் பாதி எட்டுன்னு வரும் இதில் பாதி அஞ்சுன்னு வரும் இதுக்கு மேலே சுருக்க முடியாது அப்போ அஞ்சு எட்டு ஆப்ஷன் டி தான் சரியான விடை முப்பது நிமிஷத்தில் செம்ம ஸ்பீட்ல பதினாறு கணக்கு போட்டாச்சு மீதி இருக்கிற பதினாலு கணக்கில் நாளைய வீடியோவில் பார்த்தெல்லாம் கண்டிப்பா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் ஸோ இதே மாதிரி நானூற்றி எண்பது கேள்விகளும் நீங்களும் வந்து டெஸ்ட்லாம் அட்டன்ட் பண்ணி ஷார்ட் போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் கொடுத்துருக்கேன் ரெண்டு லிங்க் இருக்குது அந்த ரெண்டு லிங்க்ல யூஸ் பண்ணீங்க சப்போஸ் நீங்கள் ஓப்போ மாதிரி மொபைல் யூஸ் பண்றவங்களுக்கு லிங்க் ஒர்க் ஆகாது அப்ப நீங்க டெலகிராம் ஆப் டெலகிராம் ஆப்பில் போய்ட்டு மின்னல் வேக கணிதம் அப்படின்னு தங்கிலீஷில் போடுங்க நம்ம வெப்சைட் இது வரைக்கும் பார்த்தீங்களா இந்த மாதிரி தங்கிலீஷில் எழுதுங்க மின்னல் வேக கணிதம் அப்படின்னு எழுதணும்னே நம்ம லோகோ போட்டு ரெண்டு சேனல் ஒரு எதாவது உங்களுக்கு எந்த சேனல் ஓப்பன் ஆகுதோ அதில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் டெஸ்ட்டு தமிழ் டெஸ்ட்லாம் இருக்கும் அதில் மின்னல் வேக கணிதம் வெப்சைட் லிங்க் இருக்கும் யூடியூப் லிங்க்லாம் இருக்கும் ஸோ அதை பார்த்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் இது நம்ம குரூப்பு தான் சரிங்களா ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற நம்பிக்கையோட முடிச்சிக்கிறேன் பாய் பிரதர் ரெண்டு சிஸ்டர்